மனம் பாதிக்கப்பட்டு கொண்டு போகிறோம். இதா இந்த கொரோனா பிரச்சனையை யாரையாவதுங்கிற பிள்ளைகளுக்கு அளமிட்டு தரும் அரசாங்கம் தரும்னு நம்பித்தான் நாங்கள் இதுவரையும் எவ்வளவோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். எங்களோட உயிர் உள்ள வரையும் நாங்கள் இந்த முயற்சிகளை செய்தோடு தான் நாங்கள் இருப்போம். எங்களோட நாங்கள் உயிரோடு இருக்கேங்க, எங்களோட பிள்ளைகள் எங்களோட கையுக்கு கிடைக்கி போன்றது எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. வேற இதுவரை எங்களால் சொல்ல முடியுது. எங்களை உயிரோடு இருக்கேங்க, எங்களோட பிள்ளைங்கள வரும்ன்ற நம்பிக்கை நாங்கள் இருந்தோடு தான் போகிறோம். அதாவது நம்பிக்கையாக வச்சிருக்கிறோம். நாங்கள் எல்லாருமே இந்த பிள்ளைகளின் விடுதலைக்காக நாங்கள் உண்டுபட தயாராக இருக்கிறோம். நாங்கள் மட்டும் எங்களோட எனக்கு மகன் மட்டும்தான், அந்த குடும்பங்களெல்லாம் எவ்வளவோ மத்தியில் வாழ்ந்துகொண்டிருக்குது. இதை நாங்கள் எவ்வளவோ தெரியப்படுத்தியும் இருக்கு வரையும் யாருமே கொஞ்சம் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளின் விடுதலைக்காகவோ எங்களோட பிள்ளைகளை குடும்பங்களுக்காகவோ யாருமே முன் வந்து முன் வர இல்லை யாருமே இன்றைக்கு எங்களோட பிள்ளை தடுப்பில் இருக்கிறோம்ன்றது யாருமே எங்களோட பிள்ளைகளை போய் பார்க்கறது கூட உரிமை இல்லை. அப்போ அந்த அளவில் எங்களோட பிள்ளைகள் இன்றைக்கு தள்ளி கொண்டு போகுதாக தாய் பார்த்தா மனைவி பார்த்தாண்டா எங்களுக்கு ஜோயினம்னு சொல்லி எங்களை கேளாண்டா கூட எங்களோட பிள்ளைகளை போய் அடுத்தவே பார்க்கலாம். எல்லாமே எங்களோட பிள்ளைகள் வாழ்ந்துகொண்டிருக்குது. சரி, எங்களோட பிள்ளையோட பிள்ளையோ சரியோ ஏதோ ஒரு மன்னிப்பை கொடுத்து எங்களோட பிள்ளையோட முன்னிட்டு எங்களோட கையில் தான் கொண்டு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களோட பிள்ளைய நாங்கள் இங்கே கொண்டு விட போகிறோம். வீட்லையே வீட்டில் தானே வச்சிருக்க போகிறோம். எந்த நேரம் கேட்டால் நாங்கள் காட்டுவோம் எங்களோட பிள்ளைகளை என்ன. எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது. நாங்கள் சொல்லி சொல்லி நாங்கள் அழுது அழுது நாங்கள் திரிஞ்சு எவ்வளவோ முயற்சிகள் செய்து இன்றைக்கு ஒரு வருஷமும் அதுக்குள்ளே இருந்துட்டு வேறையிலா வந்து எவ்வளவோ கஷ்டப்படல. 15 வருஷம் கிட்ட பிள்ளை அழுக்க கடந்து இன்றைக்கு எவ்வளவோ துன்பங்களை அனுபவிக்குதுகள். இன்றைக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் இப்படி வரையில வந்துடுது. அதுக்காக எங்களோட பிள்ளைகள் இப்படி கிடந்து அதுக்குள்ளே கிடந்து இப்படி துன்பப்படுறது நாங்கள் ஜாகிரதை மேலடி நக்கிரமான எங்களால் என்ற அளவு எங்களோட பிள்ளைகளுக்காக நாங்கள் எங்களை உங்களோட உயிர் உள்ளவரையும் மூச்சு உள்ளவரையும் நாங்கள் இதை செய்து கொண்டு தான் இருப்போம். இதால் எங்களால் சொல்ல முடிஞ்சது. எங்களோட பிள்ளைகள் வேறு மட்டும் கடவுளை கேண்டி கொண்டே நாங்கள் ஒரு கோயில் ஆயுமோ ஒரு இடம் வந்து இருங்கடம் நாங்கள் ஒரு சொந்தக்காரர் உறவினர் வீட்டை கூட போகாமல் நாங்கள் இன்றைக்கு தனிமரமாக வாழ்கிறோமே. அரசியல் கைதி பயங்கரவாதி அரசியல் கைதி இடங்கள் சொந்த பந்தங்கள் வீடோடையே நாங்கள் போகாமலுக்கு இன்றைக்கு ஒரு மன எங்களோட பிள்ளை களவு செய்யலை, கொலை செய்யலை, இன்றைக்கு ஒரு தப்பான வழியில் போகலை. இந்த ஒரு நிலையை விக்கட்ட நிலைக்கு வந்து இப்படி போயிருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு மரியாதை இல்லை, மதிப்பு இல்லை. நாங்கள் இன்றைக்கு அரசியல் கைது குடும்பங்களும் வாழ்ந்து ஒரு வீட்டிலே இருந்து நானும் பயந்து ஒடுங்கி எந்த நேரமும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்க்கை எங்களுக்கு தேவதாகி கொண்டு தான் நினைப்பஞ்சனாலே என்ன செய்கிறது. நானும் இல்லையுண்டா இந்த பிள்ளை அதுக்களால் யார் வீட்டை எடுக்கிறது, யார் வேற போயிடும். இப்படி ஒரு பிள்ளைகளை போ ஒரு 4 பிள்ளைகள் முன் வந்தால் தான் எங்களோட பிள்ளைகள் எடுக்கலாம். அதான் ஒரு இடத்துல ஒரு ஐயா சொன்னார், அரசியல் கைது குடும்பத்தில் 50 பேர் வந்த இடத்து ஒரு 50,000 போயிருந்தா எங்களோட பிள்ளைகளை மூட்டை எடுக்கலாம். இன்றைக்கு யாருமே முன் வரியினம் இல்லை. கதையிலும் பேச்சில் நானோடைய யாருமே முன் வந்து எங்களோட பிள்ளைகளுக்காகவோ அந்த குடும்பங்களுக்காகவோ எங்களுக்காகவோ ஆடுதல் ஆடுறதுக்கு இப்படி ஒரு தம்பி மாதிரி எங்களுக்கு ஒரு பிள்ளைகள் தான் எங்களுக்கு தேவை. இன்றைக்கு அதான் இன்றைக்கு நான் எங்கே கூப்பிட்டாலும் ஓடி ஓடியாவே பார் ஒரு நம்பிக்கை எங்களோட பிள்ளைகளை மட்டும் எடுக்க ஓடும். எங்களோட பிள்ளைகள் இந்த நிலையில் வாழ்கிறேன். எந்த பிள்ளை இன்றைக்கு 29 வயசில் பிடிச்ச பிள்ளை இன்றைக்கு 44-45 வயது இந்த பிள்ளையை பார்த்தா 60 வயது மதிப்பினம் ஐயா. இந்த பிள்ளை அந்த பிள்ளையை பார்த்த நாளில் இருந்து நான் இன்றைக்கு உயிரோட உயிரற்ற ஜீவனைத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஐயா. அந்த எங்கே போகிறேன் எங்கே வாரன்னு என்ன செய்கிறேன்னு தெரியாத இலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.